வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் புவான் பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் சிங்கள மொழியில் வினாக்களை எப்படி அமைக்கிறது எப்படி கதைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு நபரோட கதைக்கும் போது ஏதாவது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கொள்ள ஒரு சிங்கள நண்பர்கிட்ட நாங்கள் கதைக்கும் போதே எங்களுக்கு அதிகமாக இந்த பயன்படும் சிங்களத்தில் வந்து வினாக்களை கேட்கும் போது நாங்கள் த பயன்படுத்தணும் இறுதியில் த வரும் பாருங்கள் கவதாது கவதாது எப்போது கவதாத எப்போதுன்னு சொல்கிறது ஓயா கவதாத ஆவே நீங்கள் எப்போது வந்தீர்கள் ஒயா கவதாத ஆவே அடுத்தது பாருங்கள் குஹோமது எப்படி குஹும்மது எப்படி பாருங்கள் இதில் குஹுமது த பயன்படுல்லா எல்லா வினாக்களுமே இறுதியில் வந்து த பயன்படும் குஹுமது ஓயா குஹும்மது ஆவே ஒயா குஹும்மது ஆவே நீங்கள் எப்படி வந்தீர்கள் அடுத்தது பாருங்கள் மொக்காக்த முக்க்துது என்ன என்ன முக்க்துன்னு சொல்கிறது புழு பாருங்கள் புழு புலுவாந்த முடியுமா ஒயாட்ட என்ன அந்த ஒயாட்ட என்ன அந்த உங்களுக்கு வர முடியுமா ஒயாட்ட சிங்கள கத்தாக்குறான்னு புழுவாந்தை உங்களுக்கு சிங்களம் கதைக்க முடியுமா அடுத்தது பாருங்க கீயதை கீதை எவ்வளவு கீயதை கீயதை நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருளை காட்டி ஒரு பேனை என்ன வாங்கணும்னு சொன்னால் மே பேனை கீயது மே பேன கீயது அப்படின்னு சொன்னால் எவ்வளவுன்னு பொருள்படும் அடுத்தது பாருங்கள் குஹேது குஹேது எங்கே குஹெது ஒயா குஹேது அன்னை ஒயா குஹெது அண்ணெய் நீங்கள் எங்கே போகின்றீர்கள் ஒயா குஹேது அன்னை சரி அடுத்தது பாருங்கள் கம குஹேது கம குஹேது அதாவது ஊர் எங்கே ஒயாகி கம குஹேது ஒயாகி கம குஹேதுன்னு சொல்லி யாராவது கேட்டா அவங்கள்ட்ட நீங்க உங்களோட ஊர் எங்கன்னு சொல்லி பதில் அளிக்கலாம் அடுத்தது பாருங்க ஃபார்மசிய குஹேது ஃபார்மசிய குகேது அதாவது ஃபார்மசி எங்கே இது வந்து சிங்களத்துல ஃபர்னு சொல்றதுக்கு ஒரு எழுத்து இருக்குது யான்னு அந்த ஏ மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி திருப்பி எழுதுகிறது ஏ மாதிரி ஃபார்மசிய குஹையது ஃபார்மசி எங்கே அடுத்தது பாருங்கள் ஃபார்மசியட்ட யானே குஹோமது ஃபார்மசியிட்ட யானே குஹோமது அதாவது ஃபார்மசிக்கு செல்வது எப்படி அடுத்தது பாருங்கள் ஃபார்மஸ் ஃபார்மசியாக் தீயனவாது ஃபார்மசியாக் தீயனவாது அதாவது ஃபார்மசி ஒன்று இருக்கின்றது இந்த ஃபார்மசியாக் இஸ்கோலையாக் அடுத்தது விதுஹலாக் அப்படின்னு ஏதாவது பயன்படுத்தும் போது ஒரு ஒன்று தான் பொருள் படும் பேங்குவாக் இருக்க முடியும் போது ஃபார்மசியாக் ஃபார்மசி ஒன்று இருக்கின்றதா அடுத்தது பாருங்க இதில் பேங்குவ குகைய பேங்குவ குகையூவ அது வங்கி எங்கே அல்லது எங்கே இருக்கின்றதுன்னு கேட்க பேங்குவ குகையை அடுத்து பாருங்கள் பேங்குவாக் தியனவாது பேங்குவாக் தீயணவாது நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு யார்கிட்டாவது பேங்க் எங்கே இருக்குதுன்னு கேட்குறா பேங்குவாக் தீயணவாது அல்லது ஓ பேங்குவாக் தீயணவாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் வந் வங்கி ஒன்று இருக்கிறதா ஃபார்மசியாக் தியனவாது பேங்குவாக் தியனவாது அடுத்தது பாருங்கள் பேங்குவட்டை அன்னே குஹமது பேங்குவட்டை அன்னே குஹமது வங்கிக்கு செல்வது எப்படி அடுத்து பாருங்கள் காரியாலயிட்ட எண்ணே கொகுமது காரியாலய்ட்ட எண்ணே கொமது காரியாலய அலுவலகத்திற்கு செல்வது எப்படி இதில் வந்து ஒரு சின்ன ஃபிரண்ட்டில் மிஸ்டேக் ஒன்று இருக்குது இது பாருங்கள் ரோல ரயாண்ணில் அந்த புள்ளி வந்து இந்த பக்கமாக வந்திருக்கணும் இது வந்து அந்த ஃப்ரண்ட்டில் மிஸ்டேக்காக சரி செய்ய முடியலை காரியாலயிட்ட எண்ணே கொகுமது அழுவது அலுவலகத்திற்கு செல்வது எப்படி அடுத்தது பாருங்கள் தெப்பல் கந்தோருவாக் தியனவாது தெப்பல் கந்தோருவாக் தியனவாது இதில் ஒரு அஞ்சல் அலுவலகம் ஒன்று இருக்கின்றதா கந்தோரு கந்தோருன்னு சொல்லி முன்னைய காலத்தில் வந்து பழமையான மக்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க அலுவலகத்துக்கு அதிகமாக இன்னும் சொல்லுவாங்க ஆக்கள் கந்தோருவ கந்தோருவட்டை அனவான்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து அலுவலகத்துக்கு போகிறேனும் பொருட்படும் சில நேரம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதையும் கந்தோருவட்டை அனவான்னு சொல்லி சொல்லுவாங்க தப்பல் கந்தூர்வாக்தீயனவாது அதாவது அஞ்சல் அலுவலகம் இருக்கின்றதா அடுத்தது பாருங்கள் எகேத்தியனவாது எகேத்தியனவாது அங்கு இருக்கின்றதா அங்கு இருக்கின்றதா நீங்கள் இப்படி கேட்கலாம் தப்பல் கந்தூர்வாக் எகத்தியனவாது அதாவது அஞ்சல் அலுவலகம் அங்கு இருக்கின்றதா எகேத்தியனவாது அடுத்தது மெகத்தியனவாது மெகத்தியனவாது இங்கு இருக்கின்றதா அடுத்தது பாருங்கள் எகேத்தியனவாது சாரி ஏகே தீயணவாது ஏகே தீயணவாது அதில் இருக்கின்றதா அடுத்தது பாருங்கள் மேகே தீயணவாது இதில் இருக்கின்றதா அடுத்தது காலை கட்ட பசு நேதை காலை கட்ட அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நண்பராக இருந்தால் இந்த முக்கியமாக பயன்படும் காலை கட்ட பசு ஒரு சந்திக்கும் போது நீங்கள் அவங்க கேட்கலாம் காலை கட்ட பசு அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு தானே சந்திக்கிறோன்னு சொல்கிறது காலைக்கிட்ட பசுநேத வெகு நாட்களுக்கு பிறகு தானேன்னு சொல்லி கேட்கலாம் பாருங்கள் இகண கன்னவாத இகண கன்னவாத படிக்கின்றீர்களா இப்போ ஒரு நபர் உங்களோட குழந்தைய பற்றியோ இல்லாட்டி ஏதாவது நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்க ஒயா இகண கண்ணவாத நீங்கள் படிக்கின்றீர்களா அது ஒயாகி லமையா இகன கன்னவாத லமையா இகன கண்ணவாதன்னு கேட்டால் பிள்ளை படிக்கின்றாரா படிக்கின்றார்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது அடுத்தது பாருங்கள் நுவர நேத நுவர நேத கண்டித்தானே நூற இது இடத்திட பேர்த்து நுவரை மகா நூவரன்னு சொல்றதும் கண்டித்தான் அடுத்தது பாருங்கள் யாப்பனே நேதன்னு கேட்கலாம் குழம்ப நேதன்னு சொல்லி கேட்கலாம் ஒரு இடத்து சொல்லி நேதன்னு கேட்டால் தானே ஓயா ஆவா நேத நீங்கள் வந்தீர்கள் தானே அந்த மாதிரி பொருட்படும் அடுத்தது பாருங்க இன்னே குஹேத இன்னே குகேத எங்கே இருக்கின்றீர்கள் யன்னை குகைய எங்கே போகின்றீர்கள் துவான் குகைய துவான் குகையை எங்கே ஓடுகின்றீர்கள் அதிசய துவான் குகையது அதிசய துவானை கொகைதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட யாரும் கேட்டால் அவசரமாக எங்கே ஓடுகின்றீர்கள் பொருள்படும் துவான் குகையது அடுத்தது பாருங்க பலன்னே கொகையது பலானை கொகையது எங்கே பார்க்கின்றீர்கள் ஒயா பலானை கொகைய நீங்கள் எங்கே பார்க்கின்றீர்கள் பலானை கொகையது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வினாட்களுமே இறுதியில் வந்து த த தன்னு சொல்கிற அந்த சவுண்டோட தான் முடியுது வினாக்களை நீங்கள் கேட்கும்போது அப்படி தான் கேட்கணும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுன்னு நினைக்கிறேன் ஒரு நம்பரோட கதைக்கு அதிகமாக பயன்படுற சொற்கள் வந்து இதில் இருக்குது எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள ஷேர் பண்ணுங்க இது மாதிரி மேலும் வீடியோக்களை பார்க்க பண்ணுங்க நன்றி நானந்த செய்திகள் அரசியல் பார்வைகள் அறிவியல் கண்ணோட்டங்கள் கல்வி வழிகாட்டுகள் என்பவற்றை காண தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் மணி மணிவட்டினையும் மறக்காமல் அழுத்துங்கள்